நீங்கள் என்ன நம்ம தினேஷ் டெக் அஃபீஷியல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணானேனா நம்ம சேனல் நேம் கீழே சப்ஸ்கிரைப்னு ரெட் கலரில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்கள் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டாக வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொமோஷன். நம்ம ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா விடெக் அஃபீஷியல் வந்து யூடியூப் சேனல் வந்து வச்சுருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்காருன்னா எடிட்டிங் டுட்டோரியல்ஸ் எல்லாமே சூப்பராக போட்டுட்ருக்காரு, டிஃப்ரெண்ட்டாக போட்டுட்ருக்காரு, எல்லாமே யாரும் போடாத மாடல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக போட்டுட்ருக்காரு. இவரோட சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா அவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோஸுமே சூப்பராக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனாக கிளிக் பண்ணி வச்சுருங்க, எல்லா வீடியோஸுமே செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்டு தான் சப்போர்ட் பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மாற்றங்கள் அதையும் தூரங்கள் இதையும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் தினேஷ் டெக் அஃபீஷியல். நானும் உங்கள் தினேஷ். இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது மாதிரி எப்படி அலைட் மோஷன் யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக சிம்பிளாக மேக் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ வாங்க எப்படி மேக் பண்ணுறேன்னு பார்க்கலாம். அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணி உங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணாலும் உங்கள் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இல்லை கீழே உள்ள ப்ளஸ் ஐகான் கொடுத்துட்டு 4:5 ரேஷியோவில் தான் இந்த ப்ராஜெக்ட் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ 4:5 சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷன் ஃப்ரேம் ரேட்லாம் சூஸ் பண்ணிட்டு கீழே உள்ள கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா அந்த எடிட்டிங் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஃபாண்ட்டு இமேஜஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மெட்டீரியல்ஸ் எடிட்டிங் மெட்டீரியல்ஸ் டவுன்லோட் லிங்க் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் வந்து டேரெக்ட் லிங்க் தான் ஈஸியாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே உள்ள ப்ளஸ் ஐகான் கொடுத்துட்டு இமேஜ் அண்ட் வீடியோவில் போய்ட்டு வியூ ஆலில் போய்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மெட்டீரியல்ஸில் எல்லாமே இருக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ எடிட் பண்ணுற பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பேக் வந்துட்டு கீழே ப்ளஸ் ஐகான் கொடுத்துட்டு ஆடியோவில் போய்ட்டு நீங்கள் என்ன ஆடியோ வந்து எடிட் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஆடியோவுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம எடிட் பண்ணுற ஆடியோ ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் ஆடியோட சவுண்ட் வந்து நான் வந்து டிக்ரீஸ் பண்ணிடுறேன், ஏன்னா எனக்கு கார்ப்பரேட் ப்ராப்ளம் வரும். இப்போ வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ளே பட்டன் பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து 2 times கிளிக் பண்ணிங்கன்னா எண்டிங் க்ளிப் போயிடும். ஸோ அங்கே போய்ட்டு இந்த கீழே உள்ள செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து அந்த ஆடியோ வர ஃபுல்லாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ளே பண்ணி பார்த்தோம்னா பேக்ரவுண்ட் இமேஜ் ப்ளஸ் ஆடியோ எல்லாமே கரெக்டாக செட் ஆயிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ப்ளஸ் கொடுத்துட்டு இமேஜ் அண்ட் வீடியோவில் போய்ட்டு வியூ ஆலில் போய்ட்டு எந்த ஃபோல்டர்லேருந்து அந்த பிஎன்ஜியாக இருக்கும் ஸோ அது வந்து எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த இது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ் ஆனில் இந்த 3rd ஆப்ஷன் ஸ்கேலில் போய்ட்டு இதோட சைஸ் வந்து நல்லா கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு சைஸ் வச்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ வைக்கணும் தோணுதோ ஸோ அது கூட நீங்கள் வைக்கலாம். எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 500 வச்சுருக்கேன். ஸோ வச்சுட்டு இப்படி வச்சிடலாம். இதை வந்து ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கும். ஸோ அதே மாதிரி தான் எக்ஸ்பேண்டுக்கும் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இதோட சைஸ் லேஸாக கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 450 வச்சுருக்கேன் நான் எக்ஸாம்பிளுக்கு. உங்களுக்கு தேவையான சைஸ் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கரெக்டாக அந்த பேப்பருமே கரெக்டாக வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பேப்பர் இருக்குதுங்களா அதை கிளிக் பண்ணுங்கள். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார் போய்ட்டு இந்த 1st ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதை அகைன் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஒரு டாட் மாதிரி வரும், ஒரு பாயிண்ட் மாதிரி. ஸோ அதை வந்து அப்படியே இப்படி கீழே இறக்கி வச்சுருங்க. ஸோ அந்த கை மாதிரி தெரியுது பார்த்திங்களா, அங்கே வந்து இந்த பாயிண்ட்டை வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ வந்து பேக் வந்துட்டு இதுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ எஃபெக்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போய்ட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார் போங்க. அதில் பார்த்திங்கன்னா ஸ்விங் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த ஸ்விங் எஃபெக்ட் ஆட் பண்ணுங்கள். அதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வந்து 0.32 வச்சுருங்க. 2 இருக்கும். ஸோ வந்து 0.32 வச்சுருங்க. வச்சுட்டு ஆங்கிள் 1 இருக்குது பார்த்திங்களா, ஸோ ஆங்கிள் 1 வந்து -5 வைங்க. ஆங்கிள் 1 வேல்யூ பார்த்திங்கன்னா -5. ஸோ ஆங்கிள் 2 வந்து +5 வச்சுருங்க. ஸோ ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக எந்த வேல்யூ வைக்கிறோமோ, ஸோ ஆங்கிள் 1 என்ன வேல்யூ வைக்கிறோமோ ஆங்கிள் 2 அதே வேல்யூ தான் வைப்போம். ஸோ ப்ளஸ் மைனஸ் அது மட்டும் சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து ஆங்கிள் 1 வந்து -5 ஆங்கிள் 2 வந்து +5 நம்ம வச்சாச்சு. இப்போ வேக் வந்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தாலும் ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி அந்த ஸ்விங் எஃபெக்ட் வந்து இப்போ நம்ம வந்து கரெக்டாக ஈஸியாக பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். பார்டர் அண்ட் ஷேடோவில் போய்ட்டு இந்த கீழே உள்ள பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை எனபிள் பண்ணிடுங்க. எனபிள் பண்ணிவிட்டு இதுக்கு என்னென்ன வேல்யூ வைக்கணுங்கிறது நான் சொல்கிறேன். கலர் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் வச்சுட்டு சைஸ் பார்த்திங்கன்னா 30 வைங்க. 30 வச்சுருங்க. அந்த சைஸ் வந்து 30 வச்சுருங்க. 4 இருக்கும் டிஃபால்ட்டாக, அது வந்து 30 வச்சுட்டு ஆல்ஃபா வந்து 100% இருக்கும். ஸோ அது வந்து 50% வச்சுருங்க. ஆல்ஃபாவோட வேல்யூ பார்த்திங்கன்னா 50% வச்சுட்டு கீழே பார்த்திங்கன்னா பொசிஷன் வந்து XY அப்படின்னு ரெண்டு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ பொசிஷனில் வந்து எக்ஸ் என்ன பார்த்திங்கன்னா மைனஸில் அப்படியே கொண்டு வாங்க, -130 கொண்டு வாங்க. இதில் பார்த்திங்கன்னா -135 வச்சுருங்க. எக்ஸில் வந்து -135 வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒய் கீழே இருக்கும். ஸோ அதை வந்து -35 வைக்கிறேன்.
ஸோ வந்து எக்ஸ் வந்து -135 ஒய் வந்து -35 ஸோ ரெண்டுமே மைனஸில் தான் வைக்கணும். ஸோ இதை மட்டும் கரெக்டாக வச்சுருங்க. அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ஒயிட் கலர் பிஎன்ஜிக்கு பின்னாடி ஒரு ஷேடோ தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்க்க கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அதான் இப்போ பேக் வந்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி அந்த இது வந்து பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா லிரிக்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பேக் வந்துருங்க, கீழே உள்ள ப்ளஸ்க்கு அங்கே கொடுத்து டெக்ஸ்ட்டு போங்க. டெக்ஸ்ட்டில் போய்ட்டு உங்கள் சாங்கோட லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து என் சேனல் நேம் வந்து டைப் பண்ணிக்கிறேன், நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறனாலும் பண்ணிக்கோங்க, இதில் வந்து டைப் பண்ணுறனாலும் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து என் சேனல் நேம் வந்து டைப் பண்ணிக்கிறேன், இந்த மேலோட லைன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஆல்ட் சென்டரில் அலைன் பண்ணிட்டு ரோபோட்டோ ரெகுலரில் போய்ட்டு ஃபாண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எடிட்டிங் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் நேம் பார்த்திங்கன்னா எவோக்ரியா இட்டாலிக், இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இதில் போயிருங்க, அதில் போய்ட்டு இந்த 18 பிட்டிங்கிற டெக்ஸ்ட்டோட சைஸை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் லேஸாக தெரிகிற மாதிரி இருந்தால் போதும். ஒரு 20 வச்சுருங்க, 20 or 24 வைங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வைக்கணும் தோணுதோ ஸோ வச்சுருங்க. வச்சுட்டு இந்த டெக்ஸ்ட்டோட கலர் பார்த்திங்கன்னா பிளாக் வச்சுருங்க, பிளாக் வச்சுட்டு டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு கரெக்டாக அதை பொசிஷன்லாம் கரெக்டாக வச்சுருங்க. வச்சுட்டு இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இந்த லேயர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் போய்ட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்து டூப்ளிகேட் பண்ணிடுங்க. ஸோ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து லிரிக்ஸ் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது எண்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு ரெண்டையும் சேர்த்து வந்து ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் லேயரையும் ஸ்ப்ளிட் பண்ணுங்கள், அதே மாதிரி செகண்ட் லேயரையும் ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. ஏன் நம்ம டூப்ளிகேட் பண்ணுறோங்கிறத நான் வந்து நெக்ஸ்ட் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டுக்கு வந்து லிரிக்ஸ்க்கு வந்து டெக்ஸ்ட்டு மட்டும் உங்களுக்கு என்ன சாங் சூஸ் பண்ணிக்கிறீங்களோ அதுக்கு வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு 3 லிரிக்ஸ் வந்து நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இது பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த டூப்ளிகேட்டு, ஸோ அந்த டூப்ளிகேட் பண்ண லேயரை அப்படியே எடுங்க. ஸோ இப்படி மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிவிட்டு அந்த பேப்பருக்கு வந்து பின்னாடி தெரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த டூப்ளிகேட் பண்ண லேயர் வந்து பேப்பருக்கு பின்னாடி தெரிகிற மாதிரி இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து டூப்ளிகேட் பண்ண டெக்ஸ்ட் வந்து பேப்பருக்கு பின்னாடி தெரியணும். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டூப்ளிகேட் லேயரை அப்படியே அந்த பேப்பருக்கு கீழே அப்படியே இப்படி மூவ் பண்ணி கொண்டு வந்துடுங்க. ஸோ இது மட்டும் கரெக்டாக பண்ணிடுங்க. இந்த கரெக்டாக அங்கே பின்னாடி வந்து இப்படி மூவ் பண்ணிடுங்க, மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் மூவ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து அப்படியே இந்த லேயரை வந்து கீழே அப்படியே கொண்டு வந்துடுங்க, அந்த பேப்பருக்கு கீழே கொண்டு வாங்க. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக அந்த பேப்பருக்கு வந்து பின்னாடி தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து பார்க்க டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இதை வந்து அப்படியே கரெக்டாக இப்படி இங்கிட்டு வச்சுருங்க. வச்சுட்டு இந்த டூப்ளிகேட் பண்ண லேயருக்கு வந்து பிளாக் கலரே கொடுக்கக்கூடாது, வேறு கலர் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வேறு கலர் கொடுக்கலாம். ஸோ அந்த பேப்பருக்கு மேலே நிறையா லேயரும் பேப்பருக்கு கீழே நிறையா லேயரும் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நான் வந்து 3 லேயர் இருக்குது, ஏன்னா நான் எக்ஸாம்பிள் வந்து 3 லேயர் தான் ஸ்ப்ளிட் பண்ணேன். ஸோ எனக்கு 3 லேயர் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கீழே உள்ள லேயர் இருக்குது பார்த்திங்களா, டூப்ளிகேட் பண்ண லேயர். ஸோ அதுக்கு போய்ட்டு எடிட் டெக்ஸ்ட் அதை போய்ட்டு இதோட கலர் பார்த்திங்கன்னா அந்த சிமெண்ட் கலர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிளாக் பக்கத்துலேயே ஒரு கலர் இருக்கும். ஸோ இந்த கலர் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த கலர் கொடுக்குறோம். ஸோ கொடுத்துட்டு இதெல்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. அதே மாதிரி இந்த கீழே உள்ள டூப்ளிகேட் பண்ண லேயர் எல்லாத்துக்குமே அதே கலர் வந்து கொடுத்துருங்க. வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துட்றோம். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக 30 செகண்ட் ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணும்போது, ஸோ வந்து நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் எல்லாமே டூப்ளிகேட் பண்ணி அது கலர் எல்லாமே கரெக்டாக செட் பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்விங் எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஒவ்வொருக்கும் ஆட் பண்ணாமல் நம்ம வந்து மொத்தமாக அதை குரூப் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மேலோட ஒரிஜினல் லேயர் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். மொத்தம் 3 லேயர் வரும், எனக்கு 3 லேயர் வரும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வரும். ஸோ அது பண்ணிட்டு அதை ஃபஸ்ட்டு அதை ஒரு குரூப் பண்ணிடுங்க. ஸோ குரூப் பண்ணிட்டு அப்புறம் டூப்ளிகேட் பண்ணிங்க பார்த்திங்களா, ஒரு லேயரு அது வந்து 3 லேயர் இருக்குது. ஸோ அதையும் இந்த மாதிரி 2 குரூப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த செகண்ட் குரூப் வந்து அப்படியே இப்படி கீழே கொண்டு வந்துருங்க அந்த பேப்பருக்கு பின்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பேப்பருக்கு பின்னாடி வர மாதிரி இருக்குது. இப்போ டெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுற பார்த்தலாம். ஸோ அந்த டெக்ஸ்ட் போங்க, அந்த டெக்ஸ்ட்டில் போய்ட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போங்க, அதில் வந்து டெக்ஸ்ட்டு போங்க. டெக்ஸ்ட்டில் வந்து டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆட் பண்ணுங்கள். இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் குரூப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆட் பண்ணுறனாலும் பண்ணலாம், இல்லை குரூப் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் இந்த டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் ஆட் பண்ணுறனாலும் பண்ணலாம், அது உங்கள் சாய்ஸ் தான். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்துட்டு பேஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ பேஸை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்டிங் ஒரு கீ வைங்க, அதில் வந்து -0.5 வச்சுருங்க. ஸோ எண்டிங்கிலேருந்து ஒரு 10 செகண்ட் முன்னாடி அங்கே ஒரு கீ வைங்க, பேஸ்லேயே ஒரு கீ வைங்க. ஸ்டார்ட் எண்டு எந்த அதுமே பண்ண தேவையில்லை. ஸோ அதில் வந்து செகண்ட் கீழே வந்து ஃபுல்லாக -100 கொண்டு போயிருங்க. ஃபஸ்ட்டு கீழே வந்து -0.5, செகண்ட் கீழே வந்து -100. நெக்ஸ்ட் வந்து ஆஃப்செட் வந்து எக்ஸு -5, அதே மாதிரி ஒய்யுமே -5 வச்சுருங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஆங்கிள் இருக்கும், ஸோ ஆங்கிள் வந்து -1.0 வச்சுருங்க. வச்சுட்டு ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கேல் வந்து 5 போயிருங்க, 5.00 வச்சுருங்க ஸ்கேலோட வேல்யூ. வச்சுட்டு அப்படியே கீழே வாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வச்சிடலாம். வச்சுட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆல்ஃபா இருக்கும். ஸோ ஆல்ஃபா வந்து ஃபுல்லாக மைனஸ் பண்ணிடுங்க, -1.00 ஃபுல்லாக மைனஸ் பண்ணிடுங்க.
பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஆன்சர் லேயரில் இருக்கிறத காம்போனண்ட்டாக மாற்றிடுங்க. மாற்றிட்டு ஈஸின்னு இருக்கும். ஸோ ஈஸின்னு வந்து ப்ளஸ் ஹண்ட்ரடும் ஈஸ் அவுட் வந்து மைனஸ் ஹண்ட்ரட்னு வச்சுருங்க. வச்சுட்டு ஷேப் வந்து ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். ஸோ ரேண்டம் ஆர்டர் இருக்குது பார்த்திங்களா, அதை எனபிள் பண்ணிவிட்டு சீடோட வேல்யூ பார்த்திங்கன்னா 0.10 வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ பேக் வாங்க. பேக் வந்துட்டு இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து நம்ம பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணிங்கன்னா எஃபெக்டில் போயிட்டு இன்னொரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஆட் எஃபெக்ட் வாங்க. ஆட் எஃபெக்டில் வந்து ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டி இருக்குது பார்த்திங்களா, ஸோ அந்த கேட்டகரி வாங்க. ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டியில் ஃபேட் இன் ஃபேட் அவுட் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். அதில் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபேட் இன் ஃபேட் அவுட்டில் போயிருங்க. இன்னும் இருக்குது பார்த்திங்களா, இன்னும் வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க, 0.0 வச்சுருங்க. அவுட் வந்து அப்படியே 0.50 அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து நம்ம பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த எஃபெக்ட்டில் போயிட்டு கீழே த்ரீ டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டு மற்ற ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்க காப்பி பண்ணி வச்சிருக்க எல்லா லிரிக்ஸ்லையுமே அப்படியே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சிம்பிள் தான், இது வந்து கரெக்டாக பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரிஜினல் லேயர் இருக்கும். ஸோ அதுக்கே நம்ம வந்து இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, இதிலையும் நம்ம வந்து கரெக்டாக பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி நம்ம எல்லாமே கரெக்டாக வந்து ஃபினிஷாக பண்ணி முடிச்சாச்சு. இதில் வந்து இன்னொரு ஒரு பார்ட்டிகல்ஸ் வீடியோ இருக்கும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணலாம். அது முன்னாடி இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம்னா நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி அந்த எல்லாமே வந்து ஈஸியாக இப்போ வந்து கரெக்டாக பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம்னா நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி எல்லாமே கரெக்டாக பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அந்த டெக்ஸ்ட்டுக்குமே அந்த ஸ்விங் எஃபெக்ட் வந்து பேப்பர் வந்து ஸ்விங் ஆகுது பார்த்திங்களா, அந்த டெக்ஸ்ட்டுக்குமே நம்ம அந்த ஸ்விங் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். ஸோ அந்த குரூப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட்டில் வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வாங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ஸ்விங் அப்படின்னு இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அந்த ஸ்விங் எஃபெக்ட் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அப்போ வந்து கரெக்டாக நமக்கு வராது. ஸோ வந்து நம்ம வந்து இப்படியே பண்ணிடலாம். ஸோ அதே வேல்யூ தான், பேப்பருக்கு என்ன வேல்யூ வச்சிங்களோ ஸோ அதே வேல்யூ தான் வைக்கணும். ஃப்ரீக்வன்சி வந்து 0.32, ஆங்கிள் 1 பார்த்திங்கன்னா -5 வைக்கணும். அதே மாதிரி ஆங்கிள் 2 பார்த்திங்கன்னா +5 வச்சிடணும். ஸோ இது மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிடுங்க. பேப்பருக்கு வந்து அந்த வச்சதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டுக்குன்னு தனியாக பண்ணுங்கள். இப்போ வந்து பேக் வந்துட்டு இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி அந்த இது வந்து கரெக்டாக பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து காப்பி பண்ணி அந்த குரூப்புக்கு வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஒரிஜினல் லேயர் குரூப் இருக்கிறதுங்களா, ஸோ அதுக்கு வந்து இதை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி எல்லாமே வந்து பக்காவாக இப்போ வந்து பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் வீடியோ இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணலாம். ப்ளஸ் கொடுத்துட்டு இமேஜ் அண்ட் வீடியோவில் போய்ட்டு வியூ ஆலில் போய்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போய்ட்டு லைட் அண்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லேயரில் போய்ட்டு டூப்ளிகேட் லேயர் எடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் லேயர் இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போங்க. அதில் வந்துட்டு அப்படியே இருப்பாங்க டிஃபரன்ஸ் அப்படின்ட்டுருக்கும். ஸோ அதில் வந்து சப்ட்ராக்ட் கொடுத்துருங்க. சப்ட்ராக்ட் வந்து ஃபஸ்ட் லேயருக்கு வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் லேயர் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரிஜினலான ஒயிட் அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவங்க வந்து பிளாக் ஒயிட் ரெண்டு கலர் வந்து தெரியும் இப்போ. ஸோ அந்த இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேக் வந்துட்டு இந்த லேயர் இருக்குது பார்த்திங்களா, ஸோ வந்து அப்படியே கீழே அப்படியே இறக்கி வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஒயிட் கலர் லேயருக்கு பின்னாடி வந்து நமக்கு அந்த பிளாக் கலர் அது ஒரு ஷேடோ மாதிரி தெரியும். ஸோ அது வந்து பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். ஸோ லேசாக பொசிஷன் மட்டும் அப்படியே கீழே தெரிகிற மாதிரி இப்படி இறக்கி வச்சுருங்க. லேசாக அப்படி இறக்கி வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து கரெக்டாக இறக்கி வச்சாச்சு. ஸோ அதுக்கு வந்து ஒப்பாசிட்டி வந்து லேஸாக கம்மி பண்ணிக்கோங்க. அப்படியே பிளாக் வந்து அப்படியே ரொம்ப தெரிகிற மாதிரி தெரியும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஒப்பாசிட்டி அந்த பிளாக் கலர் லேயர் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அதுக்கு வந்து ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு சம்திங் 800 சம்திங் வச்சுருங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி எல்லாமே கரெக்டாக பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ லேயர் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அந்த ரெண்டு லேயருமே அந்த பேப்பருக்கு கீழே கொண்டு வந்துடுங்க. பேப்பருக்கு கீழே, அதாவது அந்த பேப்பருக்கு பின்னாடி வந்து லிரிக்ஸ் தெரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு அந்த பேப்பர் கீழே வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து கொண்டு வந்தாச்சு. இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி எல்லாமே பக்காவாக கரெக்டாக பண்ணி முடிச்சாச்சு. இப்போ உங்கள் லோகோ வாட்டர்மார்க் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதுனா கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஆட் பண்ணலை. ஸோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி மேலோட ஆரோ மார்க் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு இந்த வீடியோவில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷன் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிடும். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனல்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் குட் பை.